திருமணம் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பர்த்டேக்காக பார்த்திங்கன்னா ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க லால் சலாம் படத்தில் இருந்து. அதில் வந்து சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா தலைவரோடு சேர்ந்து பல இது இருந்துச்சு. அதே சமயம் இந்த படத்துடைய ரிலீஸ் சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் இருக்குது, அதுக்கும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இந்த கிளிம்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளுங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிறந்த நாளில் வந்து அவங்க லால் சலாம் டீம் மூலமாக கொடுத்த ஒரு சர்ப்ரைஸ் தான் இந்த கிளிம்ஸு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ லால் சலாம் டீம் மூலமாக அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. அவங்க டைரக்ட் பண்ணது எல்லாருக்கூடையும் டைரக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, பெரிய ஆக்டர்ஸ்லேருந்து சின்ன ஆக்டர்ஸ் வர. ஸோ எல்லாரோட இருந்த அந்த தருணங்கள்லாம் சேர்த்து வச்சு வந்து ஒரு வீடியோ கிளிம்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு. அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து ஐஸ்வர்யா அவர்கள் அந்த டைரக்ட் பண்ணுற சீன்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சு. டைரக்டராக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய அப்பாவான சூப்பர் ஸ்டார் கிட்டே பேசுகிறது, அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு புதுசாக ஒரு இதை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவங்க எந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரஜினி சாரும் பார்த்திங்கன்னா பொண்ணுங்கிறதெல்லாம் தாண்டி வந்து ஒரு டைரக்டராகவே பார்த்து அவங்ககிட்ட ஒவ்வொன்று கேட்குறாங்க, அப்படி பண்ணணுமா இப்படி பண்ணணுமான்னு கேட்குற மாதிரிலாம் வந்து இருந்துச்சு அந்த சில ஃபோட்டோஸ் இந்த வீடியோஸில் பார்க்கும்போது. அண்ட் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த இதெல்லாம் விட்டதெல்லாம் ஓகே, ஆனால் ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து லால் சலாம் பொங்கல் லால் சலாம் பொங்கல் எல்லாத்தையும் ஆசையை காமிச்சாங்க. இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாதுங்கிறது அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா லைகா ப்ரொடக்ஷன் வந்து அவங்க தயாரிக்கிற வேறு ஒரு படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, அருண் விஜய் படத்தை. ஆனால் இப்போ வர லால் சலாம் பொங்கல் ரிலீஸ் கிடையாதுங்கிறத ஏன் வந்து இவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண மாட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. இல்லை அனௌன்ஸ் நாங்கள் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக விட்ட பாட்டு இப்போ உள்ள இதில் எதுவுமே சரி அந்த பொங்கல் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை, அதெல்லாம் தூக்கிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒன்று பொங்கல்னு சொல்லுங்கள், இல்லை பொங்கல் இல்லைன்னு சொல்லுங்கள், அப்போ தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ நாங்கள் நீங்கள் பொங்கலுக்கு உங்கள் ப்ரொடக்ஷனில் வேறு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க, அப்போ லால் சலாம் எப்போ தள்ளி போயிருக்குங்கிறத யார் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா பொங்கலுக்கு லால் சலாம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு ட்வீட்டாக போட்டு விட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா சும்மாவே உங்களை காரி காரி துப்புறாங்க எல்லாருமே, சரியான டைமுக்கு எதுவுமே நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண விஷயத்தை இப்படி வந்து மாற்றிருக்கீங்க, மாற்றினது கூட ஓகே, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாதது நல்லது தான், நிறைய படங்கள் வருது தெலுங்கில் வந்து வியாபாரம் ஆகாது எல்லாம் ஓகே. இப்போ ஓகே மீதி எப்போ ரிலீஸுங்கிறத சொல்லுங்கள், இல்லை பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லைங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களோட கருத்து சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.